குடும்ப விளக்கு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு படிக்கும் பொழுது வந்து பல நாள்கள் வந்து அதை படித்து படித்து வந்து அப்படி தன்னை மறந்தது ஒரு லயத்தில் இருந்தேன். பாரதியாருடைய கண்ணன் பாட்டு வீரம் என சில கதைகள், அம்மா வந்து எப்படி வந்து குழந்தைக்கு சொல்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீரம் என சில கதைகள், வெற்றி என சில கதைகள், அதுமாரி வந்து தோல்வியை பற்றியும் வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறா. சிலப்பதிகாரத்தை வந்து ரசித்து ரசித்து படிச்சிருக்கிறேன் நான். அதை வந்து ஒரு பெண்ணு ஒன்றும் வந்து அது வரைக்கும் வாயே திறந்து பேச முடியாத பேசாத ஒரு பொண்ணு, அவள் வந்து மதுரை காண்டத்தில் பேசவே மாட்டான். அந்த கணவன் வந்து கொலைகளக்காதைக்கு போகிற வரைக்கும் வந்து அவள் வந்து கண்ணகி வந்து பேசவே மாட்டான். கண்ணகி வந்து வேட்டு வரி காதைன்னு ஒன்று இருக்குது. வேட்டு வரியில் வந்து ஒரு பொண்ணு வந்து சாலினிங்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுவாள், வந்து இவளும் வந்து கொங்கச்செல்வி, குடவுளையாட்டி, தென்தமிழ் பாவாய், ஒருமாமணியாய் உலகக்கு உங்கே திருமாமணி. இவ வந்து கடவுளா, இவ வந்து ஒரு கடவுள், இவ வந்து கொங்கச்செல்வி, குடமுளையாட்டி, ஒருமாமணியாய் உலகிற்கு உங்கே திருமாமணின்னு வந்து அந்த பொண்ணு வந்து தெய்வ சாலினிங்கிற பொண்ணை வந்து தெய்வம் மாதிரி வந்து உருவேற்றி அந்த பொண்ணுக்கு வந்து தெய்வம் வருதுன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு தெய்வமாகிற பொண்ணு வந்து இவளை வந்து இவளை பற்றி இப்படி சொல்லும் பொழுது பக்கத்தில் கோவலன் இருக்கிறா. அந்த கோவலனை வந்து கோவலன் பின்னாடி வந்து பயந்து போய் வந்து மறைஞ்சிக்கிறா கண்ணகி. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கொலைக்கலக்காதையில் வந்து சாகரத்துக்கு முன்னாடி வந்து கண்ண கோவலன் வந்து சொல்கிறான், நாணமும் மடமும் நல்லோர் ஏத்திய பேணிய கருப்பும் பெருந்துணையாக. அதாவது இவங்க மதுரைக்கு வந்திருக்கிறான், இவன் துணையாக வரல. அவன் சொல்கிறான் அவளுக்கு என்ன துணை அப்படின்னா, நாணமும் மடமும் நல்லோர் ஏத்திய பேணிய கருப்பும் பெருந்துணையாக. இங்கு என்னோடு வந்து என் துயர் பல கலைந்த பைங்குடி, என்னோடு வந்து என்னுடைய துயர் கலைந்த பைங்குடி பொண்ணே புனை பூங்குவதா, எதுக்கு வந்து என்னோட வந்து அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் வந்து அவனை திட்டுவா, அரை ஓர் கழித்தலும் அந்தனர் உம்பலும் துறவோருக்கு எது விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை, இந்த மாதிரி வந்து யாருக்குமே வந்து கனவு இல்லாமல் வந்து இப்போ வெளியில் ரோட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு சாப்பாடு போட முடியாது, நீ என்னோட இல்லாததுனால அரை ஓர் கழித்தல் வந்து அந்த நல்லவங்களுக்கு வந்து அரவான்களுக்கு வந்து கொடுக்குற சாப்பாடும், அந்தனர்களுக்கு கொடுக்குற சாப்பாடும், துறவிகளுக்கு கொடுக்குற சாப்பாடும் எதுவுமே என்னால் கொடுக்க முடியாமல் போச்சுன்னு வந்து அப்போ தான் பேசுகிறான். அதுவுமே வந்து இவ்வளவு தான் பேசுகிறான். ஆனால் கொலைக்கல காதை முடிஞ்சு வழக்குறை காதையில் வந்து அவள் வந்து பேசும்பொழுது வந்து முதல் வார்த்தையே தேராமண்ணா தான், அடே அடே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாள். அதுக்கு முன்னாடி வந்து அவளை வந்து வாயில் காப்போலன் வந்து இவளை பார்த்துட்டு இவ வந்து பேய் மாதிரி வரான். இவ வந்து ராஜா கிட்டே போய் வந்து சொல்கிறான், இவ வந்து சொல்கிறா, வாயிலோயே கணவனை இழந்தாள் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே கணவனை வந்து நான் இழந்துட்டேன், நீ போய் அவகிட்ட சொல்லு அப்படின்னு வந்து ராஜா கிட்டே போய் சொல்லுன்றா. த லாயல்ட்டி டு த கிங், அது வந்து அந்த வாயிலோயை வந்து அதை வந்து அதில் கூட வந்து இளங்கோவடிகள் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவன் போய் மன்னவன்கிட்ட சொல்ல போகிறான், அப்போ வந்து இவனுக்கு தெரிஞ்சு போச்சு மன்னவன் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னுட்டு. அப்போ வந்து மன்னவனுக்கு துதி பாடுறான் இல்லையா, மன்னவனை கூப்பிடும்பொழுது மன்னவா வாழி தென்னவா வாழி பழியோடு படரா பாண்டியா வாழி, பழி இல்லாத பாண்டியனை நீ வாழணும் அப்படிங்கிறான் அப்படின்னு வந்து வாயிருக்கா போலன்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து அவனுடைய வந்து பல பேர் வந்து பாண்டியன் வந்து தப்பு செஞ்சிட்டான், பாண்டியன் வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு அப்போ வந்து அவன் வந்து சொல்கிறான். அவன் சாகும்பொழுது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, வந்து பொன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுடுறான். அவன் உயிரை விட்டுட்டு அவனோட வளையாத செங்கோலை தன்னோட உயிரை கொடுத்து வளர்த்தி அவன் உயிரை கொடுத்து நிமித்திட்டான் அப்படிங்கிறது தான் வந்து இளங்கோவடிகள் வந்து பின்னாடி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்னுடைய பாடங்களையே வந்து நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து இதோடைய வாழறோம், அப்போ நம்ம இதையே வந்து நம்ம ரசிக்கிறோம். ஸோ இப்படி வந்து படித்து வந்து அந்த மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். இந்த உலகத்தில் எனக்காக யார் ரொம்ப கஷ்டப்படுறா, நான் தான் ஃபஸ்ட்டு எனக்காக வந்து கஷ்டப்படுறது. எனக்கு இங்கே யாராவது அடித்தேன் முதல்ல அழகுறது என் கண்ணு தான், அதான் நான் என்ன நல்லா பார்த்துக்குவேன். நான் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று சந்தோஷம்னா நான் போய் நல்லா சாப்பிடுவேன். அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் எனக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.